வணக்கம் துராஜன் சம்பத். வணக்கம் ஐயா. பாடா பானைக்கு பிறந்த பண்ணி என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அலக்கிற ஆட்டிட்டு வந்து நிக்கிற அர்ஜுன் சம்பத் அப்படின்னாலே வந்து காதலர் தினம். காதலர் தினம்னாலே அர்ஜுன் சம்பத். நல்லா இருக்கு. என்னடா சிரிக்கிற, பயமுடுறா, பெரிய பல்லழக, ஏன் ஒரு வன்மம்? இல்லனே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இங்க காதலர் தினம் என்கிற போர்வையிலே இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுவது என்னன்னா பண்பாட்டு சீரழிவு. டேய் கிளப்பாடு, பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. இந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் வேணா யாரை பார்த்து வேணாலும் ஐ லவ் யூ சொல்லலாம். ஏய், அவனுக்கு பிடிச்சத வளர்க்கறான், உனக்கு எங்கயா வளர்க்குது? ஆனா அத நீங்க எப்படி கையாளுறீங்க அப்படின்னா டெரரைஸ் பண்றீங்கல்ல. இல்ல, நீங்க போறதே உடனே இங்கே கல்யாணம் பண்ணு, இல்லனா வந்து இங்க இப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் நானு. இது நியாயமா? இப்ப என்னங்கற அதுக்கு ஒண்ணாங்கற நாங்க வந்து அத காதலர் தினம் என்று அழைக்கப்படுவதை எதிர்க்கின்றோம். செருப்பு பிஞ்சு போயிரும், யூ நோ. அந்த தினத்தன்று நடைபெறக்கூடிய பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சிகளை எதிர்க்கின்றோம். சும்மா கத்தாதீங்கப்பா. அமெரிக்கா, ஜப்பான், சைனாவில் எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் தொழில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நக்கலு, கிண்டலு, பொத்தலு, ஜாதி சண்டை இதில் தான் முன்னேறி இருக்கோம். உண்மை காதலை ஆதரிப்போம், உண்மை காதலை ஆதரிப்போம். உங்களுக்கு எப்படி உண்மை காதல் தெரியும்? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. முதல்ல அவங்களை விழுக்கணும். ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு, காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருந்ததுன்னா அந்த பொண்ணை கண்டிச்சு கொண்டு வந்து வீட்டுல விடுறது என்னுடைய கடமையா இல்ல? அப்படின்னா எங்க பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை? நாங்கெல்லாம் எங்க பிள்ளைல காலேஜுக்கு அனுப்புறதே கூட படிக்கிற பசங்களை நம்பித்தான், நல்லா தான் பாத்துக்கிறாங்க. உங்க மயிலராஜ் எல்லாம் என்கிட்ட வச்சிட்டீங்க, உங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்து. 18 வயதை தாண்டிய ஒரு அடல்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. எங்க பொண்ணு கெட்டு போய் விடுறாது. டேய், நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாயி வழுக்க உந்துற மட்டும் நம்ப மாட்டேன்டா பேப்பர் வெட்டி தலையா. நாங்க இந்த நாட்டை நேசிக்கிறோம், எங்க வருங்கால சந்ததி நல்லா இருக்கணும். ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம், சொல்லுங்க ஐயா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. தமிழ் கலாச்சாரத்தை அர்ஜுன் சம்பத் ரொம்ப பற்றி வாழ்ந்து நடைமுறைப்படுத்தி இருந்தான். அவர் சட்டையை போட்டுக்க முடியாது. நானும் பாமக மணியனும் மட்டும்தான். நான் எங்க போனாலும் இந்த உடையோட தான் போறேன். ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசு மதத்தின் அடிப்படையில இயங்கணும் அப்படின்றதுனால உங்களுடைய லட்சியமே இல்லைங்க. மதசார்பற்ற முறையில இறங்கணும். இந்த ஆக்டு கொடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நம்முடைய அந்த தெற்கு பகுதி குமரி முனை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆகி விட்டார்கள். இந்த மதமாற்றத்தினால இந்த நாடு நம்முடைய கையை விட்டு போய் கொண்டிருக்கிறது. அதற்கான முழுமையான காரணம் உங்களுடைய சாதிய கட்டமைப்பும் மனிதர்களுக்குள்ளே ஏற்படுத்திய தீண்டாமையும். அதெல்லாம் சீர்திருத்தறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஏன் அப்படி புழுதுற புழுதி பள்ளி பிறந்தவன? சாதிகள் இந்து சமயத்துல கிடையாதுங்க. இங்க 63 நாயன்மார்கள் அனைத்து தரப்பினரும் இருக்காங்க. எந்த கோயில்லையும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுவதில்லை. மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். எல்லாரும் போலாம், வழிபாடு செய்யலாம், கருவறை வரையும் போலாம். சொல்லு, நீதான் தைரியமா நாளை சொல்லு. பெண்களே, நீங்க வந்துட்டு அதுக்கு என்ன குதி குதிச்சுங்க? நீங்க என்ன சொன்னீங்க? எப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறாம்ப. ஒரு கடவுள் இவள் பெண் என்பதால் அவளை வரக்கூடாதுன்னு சொன்னா சொல்லுவீங்க? தீட்டு காலத்துல வரக்கூடாது. சரி, அந்த காலத்திலே வரக்கூடாதுன்னு. ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கா இல்லையா? ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆன் தி பேசிஸ் ஆஃப், அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல திருப்ப பிச்சாக. இத இந்து சமய நாடா அறிவிக்கணும், இத சட்டமாக்கணும். எப்பா இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத. மாடுகளுக்கு தான் மதிப்பு, பசுமாடுகளுக்கு மதிப்பு அதிகம், மனிதர்களுக்கு இல்ல.
ஒரு பசுக்கன்றுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க தேர்க்கால ஏத்துனோம்ங்க. மனு நீதி சோழத்தனமான வேலை இல்லை. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஆதி காலத்தில் பிராமின்ஸ் அவங்க வந்து மாடுகளை பலியிட்டு யாகம் நடத்தி மாட்டுக்கறிகளையே உண்டு அப்படி இருக்கும்போது அதுதான் உங்களுடைய அதுதான் எங்களோடதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்ப உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிஞ்சு சொன்ன ஒரு காலத்தில் அதே பசுமாடு பசுமாடு தின்னா தெரியாம தின்னுட்டான். நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? நாங்க இந்து சமயத்தை கண்டுபிடிச்சதே பசுமாடு தானுங்க. இது என்னடா புது பொருள் யாருக்கு? மாடு போய் ஒரு மதத்தை கண்டுபிடிச்சா? இந்து சமயத்தை தெய்வங்களை கண்டுபிடிச்சதே பசுமாடு தான். மாடு மாடு மாட்டுக்கு பிறந்த மாடு. ஒரு இடத்துல வந்து பூமிக்குள்ள சிவலிங்கம் இருக்கும் அல்லது பெருமாள் இருப்பாருங்க. இந்த மாடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் அவுத்து விட்டுருவான், மாடு போகுங்க, போய் ஒரு இடத்துல பால் சுரக்குங்க, இவன் பின்னாடியே போவான். அந்த இடத்துல போய் ஏதாவது கோடாரி வீசிடுவான் அல்லது அடிச்சிருவான். உடனே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ரத்தம் வரும். அப்புறம் அங்கே தோண்டி பார்த்துட்டு இங்கே சாமி இருக்குதுன்னு கோயில் கட்டி ஒரு பெரிய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். மாடு தான் மாடுதானு மெயின். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? பசுமாடு எங்க அம்மா தாய், புரியுதுங்களா? எங்க பசு 33 கோடி தேவர்கள் வாழ்கின்ற எங்க அம்மாங்க அது. நீயும் கீப்போட பையன் தானா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன்தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஓய்வுக்கு பிறக்கலையாடா? எங்க அம்மாவுக்கு அப்புறம் இந்த ரத்தம் இல்லைங்க, ஓடுறது பார்த்த இந்த மாட்டு பாலுங்க. கை நீட்டுங்க. என்னடா என்ன பண்ண போற? பால குடிங்க, பரவாயில்ல, அது மூத்திரத்தையும் குடிக்கிறது. என்ன அது? எல்லா விதத்துக்கும் புற்றுநோய்க்கெல்லாம் மருந்துங்க. இப்ப என்ன பண்றீங்க? என் கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. கோமயம் இல்லாம கோமாதா இல்லாம வீட்டை சாணம் போட்டு முழுகாம அப்பதான் மகாலட்சுமி வருவீங்க. அதுக்காக சாணியே மூத்திரத்தை சாப்பிடுவோம். அடிக்கிறேன்டா அடிக்கிறேன், இந்த வாங்கிக்க. எங்கள் வைத்தியத்தில், எங்கள் கலாச்சாரத்தில், எங்கள் பண்பாட்டில். ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கீங்க? கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா. நாங்க பசுமாட்ட கோமாதா, புரியுதுங்களா? நாங்க கும்பிடுறது வந்து கடந்த 2000-3000 வருஷமா இருக்கு, சங்க காலத்துல இருந்து இருக்குங்க. நீங்களும் அதே மாடை வெட்டித்தானே மணிப்பரிசு ஷூன்னு பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன். நீங்க அதையே செருப்பா தச்சு வெளிநாட்டுக்காரர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். அதுல வந்து பணத்துல தான் அந்த வீடே கட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க பூஜை ரூம் உள்பட. ஸ்டார்ட் பண்ணு. இங்க 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 சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.